ஹே வாட்ஸ்அப் பீப்புள், எஸ் வெல்கம் பேக் டு த சேனல். அப்சல்யூட்லி ஃபைன். எஸ் இன்னைக்கு நான் நேராகவே வந்து ரைட் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் விலாகை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா வந்து நான் கிளம்பும் போது செம்ம மழை வந்துட்டு இருந்தது. சரி, இன்னைக்கு விலாகே பண்ண வேணாம் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ மழை நின்றுச்சு, அதான் இப்போ தான் வந்து எல்லாமே கேமராலாம் ஃபிக்ஸ் பண்ணேன். ஐயோ, நான் இப்போ எங்கே போகிறேன்னு சொல்லவே இல்லைல்ல. நம்ம வந்து கஞ்சனகிரி ஹில்ஸ் போகிறோங்க. இது வந்து வேலூர் கிட்டே, வேலூர் ராணிப்பேட்டை அந்த சைடில் வரும். கரெக்டாக எங்கள் வீட்டிலேருந்து 125 கிலோமீட்டர்ஸ் இது. நான் வந்து சோலோலாம் போல், குரூப் ரைடு தான். நம்ம கூட வந்து 4 பைக் வருது. இது முன்னாடி போகிற ஹிமாலயனு, அப்புறம் ஒரு NS வருது, ஒரு ஸ்கூட்டி ஒன்று வருது, அப்புறம் ஒரு பல்சர் வருது. நான் பைக் லைனப்பு யார் யார் வராங்க அப்படி அது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு டீ பிரேக்கில் காட்டுறேன். 60 கிலோமீட்டர்ஸில் ஒரு டீ பிரேக் எடுப்போம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கோம். ஏன்னா வந்து எங்கள் வீட்டிலேருந்து அது வந்து 125 கிலோமீட்டர்ஸு நம்ம டெஸ்டினேஷனு. சரி, 60 கிலோமீட்டர்ஸில் ஒரு பிரேக் எடுக்கலாம், டிஃபன் சாப்பிட்றதுக்கு ஒரு பிரேக் எடுக்கலாம் அப்படின்னு இருக்கோம். அந்த பிரேக்கில் வந்து நான் காட்டுறேன் யார் யார் வந்திருக்கா அப்படி. இந்த தடவை வந்து எப்பயுமே நம்ம வ்ளாகில் வர யாருமே வரல, எல்லாருமே புது பசங்க. அவங்க எல்லாருமே வந்து என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ். இதோ முன்னாடி போகிறான்ல ஹிமாலயனில் ஒருத்தன், அவன் வந்து என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்டு. சரி வாங்க, நான் போகிற வழியில் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா உங்களுக்கு காட்டுறேன், காட்டி சொல்கிறேன். கிளைமேட் நல்லா ப்ளசண்ட்டாக இருக்குங்க. காலையில் நான் கிளம்புனப்போ செம்ம மழை, ஐயோ போச்சு இன்றைக்கி விலாக் பண்ண முடியாது அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தேன். நல்ல வேலை மழை நின்றுச்சு. இப்போ நம்ம போகிறது ஒரு செம்ம பிளேஸுங்க, சூப்பராக இருக்கும், காட்ஸ் எல்லாம் இருக்கும், பயங்கரமாக இருக்கும். ஆக்சுவலி இந்த பைக்கில் நான் ஏற போகிற ஃபஸ்ட்டு மழை வந்து இப்போ போகிற மழை தான். ஸ்லோப்பெல்லாம் நல்லாயிருக்கும். நான் ஏற்கனவே சில யூடியூபர்ஸ் போயிருக்காங்க, அந்த யூடியூபர்ஸோட வீடியோலாம் பார்த்துருக்கேன். நீங்கள் பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இதில் வேறு கிளைமேட் வேறு, அதுக்கேற்ற மாதிரி சூப்பராக இருக்குது. வெயில் அடிச்சிருந்தால் தான் மலை ஏறுறதுக்கு கடுப்பாக இருக்கும். இப்போ வெயிலும் இல்லை, நல்லா ப்ளசண்ட்டாக இருக்குது, அதனால் மலை ஏறுறதுக்கு கொஞ்சம் சூப்பராக இருக்கும். வாங்க வாங்க, நான் காட்டுறேன். ஏய் சாரி காய்ஸ், இவ்வளோ நேரம் வந்து கேமராவை வெறும் வைட் ஆங்கிளில் வச்சுருக்கேன். சூப்பர் வியூவில் வச்சா தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக வியூ கிடைக்கும். பரவாயில்ல, வைட் ஆங்கிளையும் நல்லா தான் இருக்கும். இப்போ தான் வந்து ஞாபகமே வந்தது, நான் இவ்வளோ நேரம் வந்து செக் பண்ணவே இல்லை என்ன டைமென்ஷனில் வச்சுருக்கேன்னு. இப்போ தான் பார்த்தேன், பார்த்துட்டு மாற்றிட்டேன். ஓவரா வின் நாய்ஸ் வந்தால் சாரி, ஏன்னா வந்து அந்த மைக்கு மேலே இருக்கிற அந்த ஒரு காட்டன் ஒரு இது மாதிரி இருக்கும், புஷ் மாதிரி, அது எங்கேயோ மிஸ் ஆகிடுச்சு. அது இல்லாததுனால பயங்கரமாக வின் நாய்ஸ் வரும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஹோட்டல்லேருந்து கிளம்பும் போது வந்து அங்கேருந்து பேசிகிட்டே வந்திருக்கேன். என்னடா அது இங்கே வந்து ரெக்கார்ட் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணால் ஃபோட்டோ இதில் வச்சுருக்கேங்க கோபுரவை, அதனால் எதுவுமே ரெக்கார்ட் ஆகலை ஃபுட்டேஜ் எல்லாம். நாங்கள் இப்போ தான் ஒரு இடத்துல வந்து டிஃபன்லாம் சாப்பிட்டு முடித்தோம். கரெக்டாக வீட்டிலேருந்து கிளம்பி 50 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டோம். என் வண்டியை வந்து சுசில் ஓட்டிகிட்ருக்கான், நான் சுசிலோட ஹிமாலயன் ஓட்டிகிட்ருக்கேன். ஆ, வண்டி வேறு லெவலில் இருக்குங்க, அல்டிமேட்டாக இருக்குது, பிக்கப்லாம் பயங்கரமாக இருக்குது. ஐயோ, அவன் வேறு என் வண்டியில் சைடு மிரர் இல்லை அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்கான். சைடு மிரர் இல்லாமல் அவனுக்கு ஓட்ட வராதான். நான் வேறு வண்டியில் சைடு மிரர் கலட்டிட்டேன். சரி வாங்க, நான் நேராக வந்து இதோட காஞ்சனகிரி அந்த ஹில். சரி வாங்க, நான் நேராக இதோட வந்து காஞ்சனகிரி அந்த மலை ஏறும்போது காட்டுறேன் உங்களுக்கு. ஏன்னா இதுக்கு நடுவில் எதுவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது, எல்லாமே இதோ இதே மாதிரி ரோடு தான் இருக்கும் ஸ்ட்ரெயிட்டாக. வாங்க போகலாம். Thank you.
ஒரு வழியா காஞ்சனகிரி வந்துட்டோம். இந்த முன்னாடி பசங்க எல்லாம் போயிட்டு இருக்காங்க, ஒரு ஹிமாலயன், ஒரு NS 200, அப்புறம் பின்னாடி வந்து ஒரு ஸ்கூட்டி, ஒரு பல்சர் வருது. எல்லாரும் பிள்ளையனோட தான் இருக்காங்க, நான் மட்டும்தான் தனியா இருக்கேன். மலையில நம்ம வந்து அதை அப்படியே வெறித்தனம் பண்ண போறேன், ஃபன் பண்ண போறோம். எங்க இங்கதான் மலை இருந்து அதுக்குள்ள காணோம். ஐயோ மலையை காணோம், மலையை திருடிட்டாங்க. எங்க போச்சு மலையை காணோம். இருங்க இருங்க, நான் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு மலை ஏற மலை ஏறுறதுல இருந்து காமிக்கிறேன். ஒரு வழியா அந்த காஞ்சனகிரி கிட்ட வந்துட்டோம், அந்த மலை கிட்ட வந்துட்டோம். இது ஏதோ ஊருக்குள்ள போகுது, ஊருக்குள்ள போய் தான் போகும்னு நினைக்கிறேன். முன்னாடி வந்து சுசீல் போயிட்டு இருக்கான், சுசீல் ஹிமாலயன் ஓடிட்டு இருக்கான். பின்னாடி வந்து மற்றவங்கலாம் வந்துட்டு இருக்காங்க, ஒரு ஹிமாலயன், அப்புறம் வந்து ஒரு பல்சர் 150, ஒரு NS 200, அப்புறம் ஒரு ஸ்கூட்டி, அப்புறம் நம்ம வண்டி. அவங்க எல்லாருமே பிள்ளையனோட தான் இருக்காங்க, நான் மட்டும்தான் சோலோவில் வந்துட்டு இருக்கேன். இது என்ன பக்கா கிராமமா இருக்கு. ஆக்சுவலி இந்த மலை மேலே வந்து ஒரு சிவன் கோயில் இருக்கு. அவன் எதுவும் கேட்குறான், என்ன கேட்குறான்னு தான் தெரியல. அப்பா ஐயோ, அப்பா இது என்ன பயங்கரமாக இருக்கு. ஃபுல் ஆஃப்ரோடிங்கா, ஹிமாலயன் பிரச்சனை இல்லை. இமாலயனை தவிர மற்ற எல்லா வண்டிங்களுக்கும் அப்பா ஐயோ, ஆமா அப்பா ஐயோயோ ஐயோ ஐயோ. இதுக்கு தான் இந்தியாவில் ஃபுல்லாக டூர் பண்ணோன்னா ஒரு அட்வென்ச்சர் டூரர் இருக்கணும். அட்வென்ச்சர் டூரர் இருந்தால் கம்ஃபர்டபுளாக பண்ணலாம், எல்லா வண்டியிலையும் பண்ணலாம். அட்வென்ச்சர் டூரர் இருந்தால் இன்னும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்பா ஐயோ அப்பா, என்ன ரோடு குலுங்கிக்கிட்டே இருக்கு பாருங்க. அந்த வண்டியில் ஏதாவது வைப்ரேஷன் தெரியுதா? மழை வந்துருச்சு, மழை வந்துருச்சு, மழை வந்துருச்சு. ஐயோ ஐயோ, மழை கிட்ட வர வர அந்த வைப் தெரியுது, அந்த வைப் வருது அப்படியே நம்மளுக்குள்ள. ஐயோ வெறித்தனமா இருக்கே, ஃபுல்லா பச்சை பசேல்னு. ஆஹா, ஃபுல்லா ஒரே பச்சை பசேல் இருக்கே, பயங்கரமா இருக்குங்க. ஒரே எக்ஸைட்மெண்டா இருக்கு, ஏன்னா நான் இந்த பைக்ல ஏற போற ஃபர்ஸ்ட் மலை இதுதான். ஐயோ அப்படியே மலை கிட்ட வர வர அந்த வைப் வருது. ஐயோ சூப்பரா இருக்கு இங்க இருந்து பாக்கிறதுக்கு. உன்னை நினைச்சேரண்டி, நீ மட்டும்தான் எனக்கு. ஆக்சுவலி நான் தான் ரெண்டாவதா போயிட்டு இருக்கேன், சுசீல் தான் லீட் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா சுசீல் பைக்லயும் அந்த மொபைல் ஹோல்டர் இருக்கு, அதனால அவன் தான் வந்து லீட் பண்ணிட்டு இருக்கான் எல்லாரையும். கொஞ்ச நேரத்துக்கு நான் வண்டி ஓடிட்டு இருந்தேன், அப்ப நான் தான் லீட் பண்ணிட்டு இருந்தேன். லீட் பண்ணுறதுனா ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் இல்லைங்க. அவன் முன்னாடி போவான், மற்ற எல்லோரும் பின்னாடி வருவாங்க, அவ்வளோதான். ஏன்னா அவன் ஃபோனில் மேப் இருக்கிறதுனால அவன் பார்த்துக்கிட்டு முன்னாடி போவான், நாங்கள் பின்னாடி வருவோம். இப்போ கிளம்பும்போது கிளைமேட் நல்லா ப்ளசண்ட்டாக இருந்தது, இப்போ அப்படியே ஃபுல்லாக வந்து பயங்கரமாக வெயில் அடிக்குது. பரவாயில்ல, வெயில் அடித்தாலும் நாங்கள் மலை ஏறுவோம். ஐயோ ஐயோ பயங்கரமாக இருக்கே. இதில் எங்கே சிவன் கோயில் இருக்குது? கோயிலே காணும், மலை தான் பெருசாக இருக்குது. கோயில் எங்கே இருக்குது? ஓ அந்தா அங்கே இருக்குது கோயில் அந்த மேலே. எங்கேருந்து ஏறுறது? ஓ இதுவா, இதுவா ஸ்ரீ காஞ்சனகிரி மலை செல்லும் வழி. ஆஹா வந்துட்டோம் 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 வந்துட்டோம். இருங்க, நம்ம எதுக்கும் ஒரு தடவை கேமரா ஒர்க் ஆக தான் செக் பண்ணிப்போம். சுசீல் லைட் எரியுதா பாடுறா? லைட் எரியுதா? பயங்கரமாக இருக்கே. அப்பா இங்கேருந்து ஃபுல்லாக மலைன்னு தான் நினைக்கிறேன். மலை ஏற ஆரம்பிச்சிட்டோங்க. ஐயோ என்ன க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க தலைவரே, என்ன தலைவரே. இருங்க, ஏதோ டிக்கெட்டுன்னு நினைக்கிறேன். இருங்க வாங்கிட்டு நான் திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். தேங்க்ஸ்ண்ணா. ஓகே டிக்கெட் வாங்கியாச்சு. ஒரு பைக்குக்கு 20 ரூபா வாங்க. இங்கேருந்தே பயங்கரமாக இருக்கே ரோடு. ஐயோ வெறித்தனமாக இருக்குது அங்கே பாருங்க, அது எல்லாத்தையும் இந்த லொக்கேஷனு எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே இப்படி இருக்குங்க, 90 டிகிரியில் இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம வண்டியெல்லாம் பிரச்சனையும் இல்லைங்க, எல்லா வண்டியும் பிரச்சனை இல்லை, ஏன்னா ஹிமாலயன், NS, பல்சரு எல்லாமே ஏறிடும். ஐயோ இந்த
வேற லெவல்ல இருக்கு. அந்த சீனரி எல்லாம் பாருங்க, அந்த ரைட் சைட்ல அப்பா அல்டிமேட்டா இருக்கு சீனரி. வாங்க வாங்க, அப்படியே போவோம், நம்ம மேலே போவோம். பின்னாடி வேற நாலு வண்டி வந்துகிட்டு இருக்கு, நான் தான் முன்னாடி போயிட்டு இருக்கேன், அதனால நம்ம ஒழுங்காக போனாதான். ஆஹா, இது என்ன ஃபுல்லா 90 degrees இருக்கு, வண்டி வீலிங் ஆயிடும் போலயே. தம்பி கரெக்டா ஏறுறீங்க, அப்படியே அண்ணனை கொண்டு போய் மலை உச்சியில் கொண்டு போய் விட்டுறணும் எப்படியாவது. ஐயோ ஐயோ, இது என்ன போக போக இன்னும் 90 degrees வந்துகிட்டே இருக்கு. ஆஹா அப்பா, அங்கே பாருங்க அந்த லொக்கேஷனை, இன்னும் மலை உச்சிக்கு போய் காட்டினேன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஐயோ அடேங்கப்பா, சூப்பராக இருக்கே. மலையிலலாம் வண்டி ஓட்டும்போது ரொம்ப பார்த்து ஜாக்கிரதையாக ஓட்டணும். இவங்க என்ன பண்ணுறாங்க இங்கே தம்பி? ஆஹா, லொக்கேஷன்லாம் அற்புதமாக இருக்கே. வீடியோவில் பார்த்ததுக்கும் நேரில் பார்க்குறதுக்கும் அந்த வைப் தெரியுதுங்க. மேலே ஏறி வர வர அந்த உச்சிக்கு வர சூப்பராக இருக்கு. உச்சி வந்துட்டோமா? ஓ, இன்னும் இருக்கா? அங்கே இருக்கா கோயில்? சூப்பர் சூப்பர் சூப்பர். ஐயோ ஐயோ, இந்த கேவெல்லாம் தான் ரொம்ப பயங்கரமாக இருக்குது, ஏன்னா ரொம்ப கேவாக இருக்கா, அதனால் வந்து. அப்பாடா அடேங்கப்பா, இங்கேருந்து அந்த வியூவை பாருங்கள், அல்டிமேட்டாக இருக்குது. இப்போதைக்கு நம்ம வந்து அப்படியே ஏறி போயிடுவோம். இன்னும் இவங்க வந்தாங்களா? எங்கே இருக்காங்க இவங்க? அதுவும் அங்கே வரான் சுசீல் வரான், மற்றவங்களாம் எங்கே இருக்காங்க தெரில. சரி நம்ம போவோம், வாங்க நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஆஹா, அருமை அருமை. ஐயோ, இந்த லொக்கேஷனை பாருங்கள், ஃபுல்லாக மழை தான், எங்கே பார்த்தாலும் மழை தான். ஏதோ ஊட்டியில் இருக்கிற மாதிரி இருக்குது, ஒரு மினி ஊட்டி. ஆஹா, பொறுமை பொறுமை, எங்கே ரோடு? ஐயோ, இது என்ன இப்படி 90 degrees இருக்கு? இப்போ அடேங்கப்பா, பயங்கரமாக இருக்கே. ஏதோ ஊட்டியில் இருக்கிற மாதிரியே இருக்குது, ஊட்டியை பார்க்குற மாதிரியே இருக்குது. ஆஹா, அல்டிமேட்டுங்க, அல்டிமேட்டாக இருக்குங்க. இதெல்லாம் பாருங்க, ஐயோ, மண்ணுக்கு இன்னும் சரிஞ்சு விழுந்துட்டு போகுது, அது வேற பயமா இருக்கு. நான்லாம் இன்னும் என் வாழ்க்கையில் எதுவுமே பார்க்கல. ஆஹா, அற்புதம் அற்புதம். இங்க நின்று அந்த லொக்கேஷனை பாருங்க அப்படிங்கப்பா, ஏதோ சினிமா கிராஃபிக்ஸ் பார்க்குற மாதிரியே இருக்கு. ஆனால் இது எல்லாமே ஒரிஜினல், சினிமா கிராஃபிக்ஸ் எல்லாம் இல்லை, எல்லாமே ஒரிஜினல் தான் அடேங்கப்பா. சரி வாங்க நம்ம மேலே போவோம். மேலே போக போக இன்னும் பயங்கரமாக இருக்கும். திருப்பி அநேகமாக இதே வழியில் தான் கீழே இறங்குவோம்னு நினைக்கிறேன். இதே வழியில் கீழே இறங்கினா நான் நிறுத்தி அப்படியே ஃபுல்லாக எல்லா வியூவும் காட்டுறேன். ஆஹா, அல்டிமேட்டுங்க, அல்டிமேட்டு. கோயிலுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஆமாம், வந்துட்டோம். அதுதான் சிவன் கோயிலா? ஓ, வந்துட்டோமா? கோயிலுக்கு வந்துட்டோம். இருங்க, நான் பைக் அப்படின்னு பார்க் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன். அதாவது இதுல எப்படி ஏறி போறது நம்ம ட்ரெக்கிங்கா? நம்ம சுசீல் பாருங்க, கையில ரெண்டு ஹெல்மெட் எல்லாம் வச்சுக்கிட்டு போங்க போங்க. என்ன பண்றாங்க? சரி, குளிக்கல. சிவன் கோயிலுக்கு வரும்போது குளிக்காம வந்துட்டு கை கால் கழுவுறீங்களா? நான் எல்லாம் குளிக்கலைங்க.
ஆஹா, எரித்தனமாக இருக்கே. ஆமாம், இது மேலே என்ன இருக்கு? ஏய், மேலே என்னடா இருக்கு? பெல் ராக் இங்கேயா இருக்கு? ஆமாம், மலை ஏறிட்டு கீழே வந்து கழுவிக்கலாம். எப்படிதான் மேலே போயிட்டு வந்தா திருப்பம் வேத்து கொட்டு. போயிட்டு போ, ஹெல்மெட் போட்டு எடுப்போ. பொச்ச மூடிட்டு வர சொல்ல அவங்களையும். நான் சொல்லும் போது அங்கே எடுத்துக்கிறேன். ஓகேவா, பார்க்கலாம் போ. இது என்னடா இப்படி சொல்றேன் எடுக்கிறதா? பாத்துறா, அந்த மேலே போயிட்டு நான் காட் ரோடு எங்க மேல பைக்லயா உன்னையா என்ன அப்படின்னு நந்து போறாம. ஒரு விளாகரை இப்படி ஒரு பொறுப்பே இல்லாம நடந்து போறத வீடியோ எடு, பைக்ல போறத வீடியோ எடுன்றீங்களடா நீ. என்ன வழி இதெல்லாம்? அப்பா, இதுக்கு தான் ஒரு வேளை தண்ணி எல்லாம் எடுத்துட்டு வர சொன்னாங்க போல. தண்ணி பாட்டிலாம் வச்சுருக்கீங்களா இல்லை வரும்போதே குடிச்சிட்டிங்களா? அப்படிங்கப்பா, பாத்திரம் ஏதா பாம்பு கிம்பு வந்து பாடம் எடுத்து நிற்க போகுது. பாம்பெல்லாம் அந்த சுசில் கிட்ட விட்டுருணும். இதான் சுசில், சுசில் இமாலயன் ஓனர். என்ன சுசில், ஜாலியா இருக்கீங்க? என் ஃபேஸ்க்கு வேற ஃபேஸ் என்ன பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கிறீங்களா? சரி, யாருமே வரல. மூணு பேர் தான் வந்துருக்கோம், மற்ற எல்லாரும் பின்னாடி வராங்க. அதுலேயும் ஒருத்தர் ஜாலியாக ஃபோன் பேசிட்டே வர்றாரு. அப்பா ஜாலியெல்லாம் ஃபோன் பேசலையாங்க அவர். ஆ, மலை மேலே வந்தால் நெட்டு நல்லா வரும்ல? சரி, அப்பாடா ஈ காட்டுதா? இப்ப நம்ம எங்க? அதோ அந்த மேல போறோமா? சூப்பர் சூப்பர். அப்பாடா, அப்பாடி, பயங்கரமா இருக்கே. மோகன் வாங்க. நீங்க யாரு ஜிம் பாடி? நீங்க தலைவன்டாங்கப்பா. இங்க இருந்து உந்தா என்ன வரும்? ஒண்ணும் வராது போலயே. அப்படியேங்கப்பா, நம்ம வந்து இன்னும் வந்து அங்க போய் ட்ரை பண்ணுவோம். இங்க உட்காந்து இருக்காங்க, பார்க்க போலாம். உட்காந்தே போங்க ப்ரோ. ஏ, எங்கடா அந்த வெள்ளக்கொடியை தொட போறீங்களாடா? ஐயோ, வா, என்னடா இடம் இதெல்லாம்! ஐயோ ஐயோ ஐயோ, கேப் விட்டு வாங்கடா. கேப் விட்டு தான் எதுக்கு? விழுந்தா செத்துறதுக்கா? இல்லடா, புடிக்கிறதுக்குடா. ஓ, புடிக்கிறதுக்கா? ஓகே. யோ, எங்கயா போறீங்க இன்னும் நீங்க? அந்த கோடியே தொட்டே ஆவணும். யோ, இறங்கும் போது இப்படியே இறங்கிறீங்களா? ஆமா, இப்படி தான் இறங்குறோம். ஹெல்மெட்லாம் விட்டு போயிடலாம். கொடிக்கே போயிட்டீங்களாடா நீங்க? பாறெல்லாம் பொருளாதே. ஐயோ, நானே ஏறி வரேன், உனக்கு என்ன ஏறுறதுக்கு, ஏறி வாயா. ஐயோப்பா, அப்பா அடி, அல்டிமேட்டா இருக்கு. இன்னும் கொடி அங்க இருக்கோ, வரம் போங்க. பாத்து ப்ரோ, பாத்து.
ப்ரோ இது கொஞ்சம் பிடிச்சிங்கன்னா நான் ஏறி வாங்கிப்பேன். எங்கப்பா வெறித்தனமா இருக்கு, இவர் ஒருத்தர் இங்க உட்கார்ந்து இருக்காரு. போகும்போது நம்ம என்ன பண்ணும், இப்படி இறங்கி அப்படியே போயிடும். இது எவ்வளவு ஆயிட்டு இருக்கும் ப்ரோ? இது எவ்வளவு ஆயிட்டு இருக்கும்? தெரியலையா சிவன் கோயில் இருக்கு, நாங்க இது மேல நின்னு இருக்கோம் ப்ரோ. நம்ம அது மேல ஏறுவோம், அங்க வழி பாதை இருக்கே. என்ன பண்ணுவோம், இந்த மலை அந்த மலை அந்த மலை எல்லா மலையும் ஏறுவோம். ஆஹா பயங்கரமா இருக்கு. ஒரு வழியா காஞ்சனகிரி வந்து எல்லா மலையும் ஏறி இறங்கியாச்சு. ஆடா செம்ம டயர்டா இருக்கு, நேரா போய் சாப்பிட போறோம். போகும்போது எதுவும் இருக்காது காமிக்கிறதுக்கு, ஏன்னா அதே வந்த வழியில தான் போக போறோம். அதனால் ஒன்றும் உங்களுக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது, அதனால் நான் காமிக்கல. இதே மாதிரி நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்புறம் லைக் ஷேர் கமெண்ட் என்ன எல்லாருக்கும் அது எல்லாமே பண்ணிடுங்க. பாய் காய்ஸ்.